வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இன்ஸ்டண்டா டக்குன்னு செய்யக்கூடிய சம ஹெல்த்தியான கோதுமை ரவை அடையும் அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கக்கூடிய சின்ன வெங்காய பூண்டு சட்னியும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவை, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ரவை அடைக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இங்கே ஒரு கப் அப்படிங்கிறது 200 கிராம் அளவுக்கு, நீங்கள் ஒயிட் ரவை கூட எடுத்துக்கலாம். அரைக்கப் அளவுக்கு கடலை மாவு, அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு. ஸோ ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு நமக்கு மாவு வரும். தேவையான அளவுக்கு உப்பு, நல்ல பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன், எவ்வளோ வேணாலும் பெரிய வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், நம்ம எவ்வளோ வேணாலும் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 கொத்து கருவேப்பிலை. இதோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு அரை சோம்பு, அரை ஜீரகம் எடுத்துப்போம். இப்போ இது வந்து கொஞ்சம் புளிப்பு வேணும் நமக்கு, அதனால் நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்ய போகிறதுனால புளிக்கிறதுக்கு விட முடியாது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, 1¼ கப்பு அளவுக்கு ஓரளவுக்கு புளித்த தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தயிரை இந்த ரவையில் ஊற்றி நம்ம கிட்டத்தட்ட 10 நிமிஷம் மட்டும் இந்த ஊற வச்சுப்போம். இப்போ சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 10 சின்ன வெங்காயம், நல்ல பெரிய பல்லாக இருக்கக்கூடிய பூண்டு ஒன்று எடுத்திருக்கேன், அதுலேயே பாதி சைஸாக இருக்கக்கூடிய சின்ன பூண்டு ஒன்று எடுத்திருக்கேன், 2 நல்ல பழுத்த நாட்டு தக்காளி, 4 வரமிளகாய் காரத்துக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சட்னியை வந்து சைட் பை சைடு நம்ம ரெடி பண்ணிகிட்ருப்போம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த தயிரில் இந்த ரவையை வந்து ஊற வச்சிடலாம். சட்னிக்கு வாணலியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், 4 டீஸ்பூன். அதில் இந்த மிளகாவை வந்து இப்படி லைட்டாக ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். மிளகா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த தோல் வச்சு வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் பூண்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை வந்து சேர்த்துப்போம். ஸோ அப்போ சட்னி ரெடி ஆகிறது ஆகிட்டே இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷம் வந்து அந்த தயிரில் கோதுமை ரவையை ஊற வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு மாவு, கோதுமை மாவு, கடலை மாவு, அது ரெண்டையும் இதில் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, எப்போ வேணாலும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு இதில் வந்து கொஞ்சம் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஊறட்டும். அது கூட ஆட் பண்ணுறதுக்கு இந்த பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் விட்டு விட்டு ஆட் பண்ணி போட்டுடலாம். சட்னிக்கு மிளகாய், பூண்டு, வெங்காயம் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அது கூட இப்போ தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா கரையை வதங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிட்டோம். இதை வந்து ஆற வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டேஸ்டியான நல்ல காரசாரமான சட்னி வந்து கிடச்சிடும். இப்போ அடையை பொறுத்த வரைக்கும் கோதுமை ரவை, அதுக்கப்புறம் கடலை மாவு, கோதுமை மாவு, உப்பு எல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே கெட்டியாக விட்டுருக்கேன். இதில் ஊறிட்டே இருக்கு அந்த கோதுமை ரவை. பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டேன். கருவேப்பிலையையும் கொத்தமல்லி தழையையும் கத்திரிக்கோலை வச்சு பொடி பொடியாக நறுக்கியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் அந்த 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா மசியும். ஸோ ஜாரில் போட்டிருக்கிறத நல்லா மசிச்சுட்டு இது எல்லாத்தையுமே மாவோட ஒன்றா கலந்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் எடுத்திருந்த எல்லா பொருளையும் நல்லா வந்து அரைச்சாச்சு. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, மாவோடைய கன்சிஸ்டன்சி மாறிடும். இதை வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி கலக்கி விட்டுருவோம். பூண்டு, வெங்காயம், மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக சட்னி ரெடி ஆகிடுச்சு. புளிப்பு சுவைக்கு தக்காளி சேர்த்துருக்கறதுனால அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து அடையை வாக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடையை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து ஒரு தடவை உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காமிச்சிடுறேன். எப்போதும் போல் நம்ம அடை மாவு மாதிரி தான், நீங்கள் மெல்லிசாலாம் அதில் வந்து வாக்க முடியாது, கொஞ்சம் மொத்தமாக தான் வாக்க முடியும். அடை அப்படின்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். ஸோ நல்லா கல் சூடானதுக்கப்புறமா அப்படி ரொம்ப பெருசாக இல்லாமல் இப்படி லைட்டாக ஒரு 2 கரண்டி விட்டு எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு. எப்போ நமக்கு வந்து கொஞ்சம் அப்படியே மாவு எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்குதோ அது வரைக்கும் நம்ம வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லெண்ணெயோ, நெய்யோ, தேங்காய் எண்ணெயோ, நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலோ எதில் வேணாலும் நம்ம சுட்டு எடுக்கலாம். ஸோ அது நம்மளுடைய ஆப்ஷன் தான். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் எண்ணெய் விட்டு எவ்வளோ நேரம் வேக விடுவோமோ அந்தளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு அடை ரெசிபி இது. ரொம்ப ஹெல்த்தியானது, அதே சமயத்தில் டேஸ்டியானது. இப்போ மேலெல்லாம் கலர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு.
ஸோ இப்போ அதை திருப்பி போட்டுடலாம். நான் இடையில வந்து இங்கே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை, இங்கெல்லாம் விட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ அப்படியே சூப்பராக நம்மளுடைய அடை டேஸ்ட்லேயே இருக்கும். நல்லா சூடாக சாப்பிட்ருக்கலாம், நமக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ஆற விடாமல் நல்ல அப்படியே கல்லுலேருந்து எடுத்த உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா செம ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதே மாதிரி கீழையும் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ நம்ம அடையை எடுத்துருவோம். நீங்களும் இதே மாதிரி செம டேஸ்டியான டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த அடையையும் இந்த ஸ்பெஷல் சட்னியையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.